அன்புடி எய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்புடி எய்ந்த தொடர்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், என்பு என்ற வார்த்தைக்கு எலும்பு என்பதாக பொருள், அதாவது போன். அது அந்த இடத்துல சொன்ன வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். என்பும் உரியர் பிறர்க்கு என்றால் ஈவன் தி போன், அதையும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். இந்த போன் மேரோ இப்பொழுதெல்லாம் டொனேஷன் என்பதாக சில உயிர்கள் காப்பாற்றுவதற்கு அது தேவைப்படுகிறது, அதற்கு டொனேட் பண்ண முன்வருகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். இந்த அன்புடி எய்ந்த வழக்கென்ப, வாழ்க்கை எப்போ நல்லா இருக்கும், இந்த இடத்துல வழக்கு என்பது வாழ்க்கை என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. வாழ்க்கைனா என்னையா அப்படின்னாக்க, அன்போடு எய்ந்த, அன்போடு இருப்பது தான் வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்ன இருக்கணும், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் அன்பு என்பது இயல்பான தன்மையாக இருக்க வேண்டும், அன்புடைமையோடு கூடவரி கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு, ஒரு உயிருக்கு, அதாவது ஜீவ, இந்த உயிர் என்று சொன்னால் இந்த இடத்துல ஜீவ ஜீவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜீவனுக்கு என்புடி எய்ந்த தொடர்பு. என்புடு என்ன என்ன அர்த்தம், என்னுடைய உடலோடு. உடலோடு என்ன தொடர்போ உயிருக்கு, உயிருக்கு உடலோடு என்ன தொடர்பு இருக்கிறதோ அது இயல்பான தொடர்பு தானே. உடல் இல்லாமல் உயிர் இயங்க முடியாது, உயிர் மட்டுமே தனித்து இருக்க முடியாது. உயிரற்ற உடல் அதற்கு பிணம் என்பதாக பெயரிட்டுகிறார்கள், சவம் என்பதாக மாறிவிடுகிறது. ஜீவன் சவனா சவமாக மாறுகிறது, ஜீவ சவ. அந்த ஜீவன் போய்விட்டால் அது சவமாகிறது. அந்த உடலுக்கு எதனால் அந்த பெயர்களெல்லாம் வைத்து நாம் அழைக்கிறோம் என்று சொன்னாக்க, இப்போ நான் என்னுடைய பெயர் மணியன், இந்த மணியன் என்பது உயிருக்கான பெயரா, ஜீவனுக்குரிய பெயரா, இந்த உடலுக்குரிய பெயரா? உடலுக்குரிய பெயர் அல்ல. சாதாரணமாக மணியன்னா நான் திரும்பி பார்க்குறேன், அப்போ உடல் திரும்புகிறது. அது உண்மையிலேயே நான் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறேன், மணியனை கூப்பிடுனாக்கா அது யாரை கூப்பிடுது, அந்த உடலை கூப்பிடுகிற பெயர் அல்ல, மாறாக ஜீவனைத்தான் கூப்பிடுகிறோம். அதனால்தான் அவர் இறந்து போனதற்கு பின்னாலே பாடி எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தான் கேட்குறான். மணியனை எப்போ எடுக்க போகிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க, பாடி எப்போ எடுக்க போகிறாங்க. ஆனால் அதற்கு முன்னதாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் மணியன் மணியன் என்ற பெயரை சொல்வார்கள், மணியன் வந்தார் மணியன் போனார் இதெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இறந்து போனதற்கு பின்னாலே, அந்த உயிர் நீங்கிவிட்டதற்கு பின்னாலே இந்த உடல் சவமாக மாறிவிடுகிறது, அதற்கு பெயர் கிடையாது. அப்போ இயல்பான என்னுடைய ஐடென்டிட்டி எதோட, த பாடி அண்ட் லைஃப், இந்த ஜீவன் இந்த உடல், இந்த இரண்டுக்கும் இயல்பான தொடர்பு இருக்கிறது. அதுபோல வாழ்க்கையில் அன்பு என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும். அன்பில்லாத வாழ்க்கை என்பது ஜீவன் இல்லாத உடல் போன்றது, ஜீவன் இல்லாத உடல் சவம் பிணம். அதுபோல அன்பில்லாத வாழ்க்கை என்பதும் கூட அப்படிப்பட்ட உயிரற்ற வாழ்க்கை தான். நீங்கள் குடும்பத்தில் எங்கே வேணால் போய் பாருங்களேன், கணவனுக்கு மனைவியனிடத்தில் அன்பு இல்லைன்னு வச்சுப்போம், ஏதோ வாழணுமேனு வாழறாங்க, அல்லது உலகத்திற்காக வாழ்கிறார்கள், ஆத்மார்த்தமான அன்பு கிடையாது. கணவனுக்கு மனைவியனிடத்தில் அன்பு இல்லை, மனைவிக்கு கணவனிடத்தில் அன்பு இல்லை அப்படின்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும், அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது, அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. தாய் தந்தையர் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் குழந்தைகளுக்கும் அந்த இயல்பான அன்பு இருக்காது. ஒரு குடும்பம்னாலே என்ன அர்த்தம், அன்பு தானே குடும்பம். மனித உடல்களெல்லாம் சேர்ந்து இருப்பதற்கு பேர் குடும்பம் அல்ல, மாறாக அன்பு இருக்கக்கூடியது தான் குடும்பம். எல்லாரையும் இணைத்து வைத்திருப்பது என்ன, ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹவுஸ் என்பது பில்டிங், நாலு பக்கமும் சுவர் இருக்கிறது, அறைகளெல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கின்றன, உள்ள கட்டில் மெத்தை எல்லாம் இருக்கிறது, அதற்கு பெயர் ஹவுஸ். பட் ஹோம் அப்படின்னா அஃபெக்ஷனேட் ஃபேமிலி லிவ்ஸ் தேர். ஹோம்னா தான் ஃபேமிலி. யூ கம் டு மை ஹோம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் யூ கம் டு மை ஹவுஸ் அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யூ கம் டு மை ஹோம்னாக்க எங்கள் குடும்பத்தினரை பார்க்க வாருங்கள்னு அர்த்தம். ஹவுஸை பார்க்கறதுனா வீட்டை பாரு, நான் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன், எவ்வளோ பெரிய பங்களா இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிறது. அதனால் ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் என்ன வித்தியாசமோ அந்த அன்பு தான் வித்தியாசம், அந்த அன்புடைய மனிதர்கள் தான் வித்தியாசம். ஆகவே குடும்ப வாழ்க்கை என்பது நிச்சயமாகவே அன்போடு இயைந்து இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அதுபோல எதுபோல இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடம்பிற்கு மதிப்பு, அதுபோல
அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல இந்த குரட்பாவில் அவர் தெரிவிக்கிறார்.